மாலை வணக்கம். இன்னைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய மீடியாக்களை என்னுடைய பிஆர்ஓ நிக்கில் முருகன் அழைப்பு கொடுத்த உடனே இந்த ஷார்ட் நோட்டீஸில் நீங்கள் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப உங்களுக்கெல்லாம் நன்றி. இந்த இடைப்பட்ட நாளில் நான் மருத்துவமனையில் இருந்த இந்த சமயத்தில் என்னை பற்றிய என் மகன் சம்பந்தப்பட்ட செய்திகளை, நல்ல செய்திகளை நல்ல விதத்தில் போட்ட, இப்போ என்கிட்ட நான் எங்களோட நிக்கில் முருகன்கிட்ட கேட்டு நல்ல விதமாக போட்ட நல்ல மீடியாக்களுக்கு உண்மையாக நேர்மையாக திறம்பட நடக்கக்கூடிய இந்த மீடியாக்களுக்கு முதற்கனுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து இந்த வாழ்க்கையில் இந்த அளவுக்கு இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னு சொன்னேன்னா அதுக்கு காரணம் எல்லாம் அல்ல, அந்த இறைவன் கடவுள் நம்பிக்கை. என்னுடைய தன்னம்பிக்கை மீறி என்னுடைய கடவுள் நம்பிக்கை தான் எனக்கு நீங்கள் பல காலகட்டத்தில் கை கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கு நீங்கள் கை கொடுக்கறதுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிற நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணிட்டு போகிறேன். நான் இன்றைக்கி ப்ரெஸ்ஸை பார்க்குறதாவே இல்லை, ஆனால் ப்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்துடுங்க. நீங்கள் ஒரு தனியாக ஒரு கேமராவில் பேசி கொடுத்தா சரியாக வராது. அதை வந்து நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைத்திருக்க நல்ல மீடியாக்களை நீங்கள் மதிக்கக்கூடியவர். அதனால் நீங்கள் வந்து மீடியாட்ட பேசிடணுன்னு என்னுடைய பிஆர்ஓ நிக்கில் முருகன், அந்த முருகன் பெயரை தாங்கிய ஒரு சொன்ன காரணத்தால் முருகன் கையில் இருப்பது வேல், அந்த வேலை பார்த்தேன். நான் உங்களிடத்தில் பேசிவிட்டு செல்வது தான் என்னுடைய தலையாய வேலை என்று கருதி அந்த முருகனர்களால் என்னால் பேச முடியுமான்னு தெரியல, நான் பேசுகிறேன். அந்த இறைவன் கொடுத்த சக்தி, நீங்கள் கொடுத்த இது ஆதரவுக்கு நன்றி. எல்லாத்துக்கும் மேலே நான் இப்போ தான் வெளிநாடு போகிறேன், அமெரிக்கா போகிறேன், உயர் சிகிச்சைக்காக அமெரிக்கா போகிறேன். அமெரிக்கா போகிறதுக்கு இப்போ தான் நான் ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கியிருக்கிறேன். நான் எதையுமே வாழ்க்கையில் மறைச்சவனே கிடையாது. நம் முகத்தில் தான் தாடி வச்சுருப்பேன், என் மனசை நான் வச்சதே இல்லை மூடி, என் வாழ்க்கையில் எதையுமே வச்சதில் மூடி. நான் இப்போ தான் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன், நான் அமெரிக்கா போகிறேன். அதுக்காட்டியுமே நான் அமெரிக்கா போயிட்டேன், இங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், எங்கெங்கேயோ போயிட்டேங்கிற மாதிரிலாம் தப்பும் தவறுமா? நானே சினிமா கதையாசிரியர், நாங்களாமே படம் எடுக்கிறவங்க, கதை விதவிதமாக கதை எழுதி, திரைக்கதை எழுதி, வசனம் எழுதி, என்னென்னமோ பண்ணி, யாராரோ எப்படியோலாம் டைரக்ட் பண்ணாங்க. யார் என்ன பண்ணாலும் இறைவனை மீறி, விதியை மீறி, கர்மாவை மீறி எதுவுமே நடக்காது. ஆனால் இப்படியெல்லாம் செய்தி போட்டுட்டு அதில் பதப்பதைச்சி எனக்காக வருத்தப்பட்டு, நான் ஒரு சாதாரண நடிக்கேன், நான் ஒரு சாதாரண கலைஞன், நான் ஒரு சாதாரண ஒரு சின்ன கட்சியில், ஒரு சாதாரண லட்சிய திமுகன்னு ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு ஆள். ஆனால் என் மேலே அன்பு வச்சு, பாசம் வச்சு, அறிவு வச்சு, எனக்காக ஆதரவோட என் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு பலர் பண்ண பிரார்த்தனை, அவங்க பண்ண ஆராதனை, அதனால தான் நான் இன்றைக்கி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்காக பிரார்த்தனை பண்ண எங்களுடைய கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், கட்சியெல்லாம் மீறின என்னோட அபிமானிகளாக இருக்கட்டும், கட்சியெல்லாம் மறந்துட்டு என்னுடைய விசுவாசிகளாக எனக்காக பிரார்த்தனை பண்ண அத்தனை என்னோட ரசிகர்களுக்கும், என்னுடைய மகன் சிம்பு ரசிகர்களுக்கும், திரையுலகத்தை சார்ந்த அத்தனை திரையுலகத்தில் எத்தனை நண்பர்கள் என்னை நேரில் வந்து பார்க்க முடியல, அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி என்னை விசாரித்த அவங்களுக்கும், என்னை வந்து முடிந்த அளவுக்கு இங்கே பார்க்க முடியாத நேரத்தில் என்னை வந்து பார்த்த தமாகவுடைய கட்சி தலைவர் அன்பு அண்ணன், நான் நாடாளுமன்ற மாநிலங்கள் மாநிலங்களவை உறுப்பினர் நான் அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கும், அதே போல் என் அது இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் பாரிவேந்தர் பச்சமுத்து உடையாரையா அவர்களுக்கும், மற்றும் என்னை இன்று காலை திரையுலகத்தின் ஒரு நண்பனாக மட்டுமல்லாமல் இன்றைக்கு மக்கள் நீதி மையத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு என்ற வந்து என்னை சந்தித்து விட்டு சென்றார். இதை போல என்னை பல முறை இந்து தெரிந்தது காடு படத்தின் தயாரிப்பாளர் ஐசரி கணேசன் என் சிலம்பரசனோடு தோளோடு தோல் நின்று பல முறை என்னை வந்து சந்தித்து எனக்காக இது பண்ணார். திரையுலகத்தை அத்தனை நண்பர்களும் நான் நன்றி தெரிவிக்கிற நேரத்தில் எனக்கு வந்து ஆரம்பத்திலேருந்து எனக்கு சிகிச்சை கொடுத்த அத்தனை டாக்டர்ஸுக்கும் என்னோட நன்றி. பர்டிகுலராக ராமச்சந்திரா மருத்துவமனை, அந்த பேரே நான் ஒரு ராம பக்தன், அந்த ராமச்சந்திரா மருத்துவமனையின் ஐயா வெங்கடாச்சல ஐயா என் மீது காட்டிய அன்பு, அதே போல் எங்களுடைய எம்டி செங்குட்டுவன், டாக்டர் முரளிதரன் ஐயா தலைமையில் வினோத் போன்ற பல அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவர்களும், பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு சிப்பந்திகளும் என் மேலே காட்டின இந்த அன்புக்கு அளவே இல்லை. எல்லாத்த விட நான் நல்லா இருக்கணும்னு எனக்காக பிரார்த்தனை பண்ணாங்களே ரசிகர்கள், எனக்காக பிரார்த்தனை பண்ணாங்களே என்னோடய அபிமானிகள்,
அவர்களுக்கு நான் இந்த ஜென்மம் முழுவதும் நான் நன்றி செலுத்தின கூட தங்காது. அந்த அளவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மகுடம் வைத்தார் போல். நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னுடைய தாய் கழகம், என் தாய் வீடு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், என்னுடைய அரசியல் ஆசான், என்னுடைய அரசியல் குரு, மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் ஐயா அவர்களுடைய புதல்வர், இன்னால் முதல்வர், மாண்புமிகு தமிழக முதல்வர், அன்பு கூறிய அண்ணன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்னை மருத்துவமனையில் வந்து பார்த்து எனக்கு ஆறுதல் தெரிவித்து அன்பை காட்டி பரிவை காட்டி பாசத்தை காட்டி எனக்கு தோள் தட்டி எனக்கு நம்பிக்கை ஊட்டினாரே, என்னால் மறக்க முடியாது. அதே மாதிரி ஒரு முறை அல்ல, ரெண்டு முறை, அடுத்து இன்னொரு முறை என்னுடைய அன்னியார், அன்புக்குரிய அன்னியார் துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்களையும் அழைத்து கொண்டு வந்து என்னை மருத்துவமனையில் பார்த்து, அவர் மட்டுமல்ல அவரோட பையன் தம்பி உதயநிதி வரைக்கும் அத்தனை முறை ஃபோன் தொலைபேசியிலே பேசி பேசி அவ்வளவு ஆறுதல் தெரிவித்து அன்பையும் அக்கறையும் என் மீது காட்டியதை பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுது. என்னென்னா, என் மீது அன்பும் பரிவும் பாசமும் உருக்கமும் காட்டக்கூடிய ஒரே தலைவர் கலைஞர் தான், அவர் தான் என் குரு என்று நினைத்தேன். அவருக்கு பிறகு இந்த அளவுக்கு என் அன்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் என் மீது அன்பு காட்டுவார் என்பதை பார்க்கும்போது உண்மையில் அவர் மீது எனக்கு இதற்கு முன்னால் இருந்ததை விட இன்றைக்கு என் மனதிலே அவர் உயர்ந்து நிற்கிறார். இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என் கூட தான் என்னோடய மனைவி உஷாவாக இருக்கட்டும், என்னோடய மகள் தமிழ் இலக்கியாக இருக்கட்டும், என்னுடைய மகன் குரலரசராக இருக்கணும், என்னோடய தம்பி பாண்டியனாக இருக்கணும், என் தம்பி வாசாக இருக்கட்டும், என் சொந்தம் எல்லாம் என் கூடவே இருந்தது. இது எல்லாத்த மீறி, எனக்கு சொந்தத்தெல்லாம் மீறி என்னுடைய ரசிகர்கள், இந்த தென்னகத்து மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்டில் வாழக்கூடிய என் ஈழத்து மக்கள், என் தமிழ் மக்கள், என் மேலே காட்டின இந்த அன்பு இருக்கிற வரைக்கும் எந்த வதந்தியும் நம்பாதீங்க. நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன். நான் போயிட்டு வந்துட்டு நீங்கள் கேள்வி கேட்டப்பெல்லாம் நான் பதில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் போயிட்டு வந்த நிறைய பேர் எல்லாத்துக்கும் ஒரு பதில், என் மேலே இவ்வளோ அன்பு எல்லாரும் செலுத்தியிருந்தாலும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என் மகன் சிலம்பரசன், நான் இன்றெடுத்த மகன், மகன் மட்டுமல்ல நான் உருவாக்கிய என்னுடைய சிஷியன் அவன், அந்த சிலம்பரசன் இந்த நான் இன்றைக்கி வெளிநாடு போகிறேன்னு காரணம் என் மகன் சிலம்பரசன். அப்பா, உங்களுக்கு உயர் சிகிச்சை நான் கொடுக்கறதுக்கு வெளிநாட்டுக்கு தான் அடைச்சிட்டு போவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்னதுனால தான், என் மகனுக்காகத்தான் நான் இன்றைக்கி வெளிநாடே போகிறேன். அதற்காக தன்னுடைய வெந்து தனிந்தது காடு படத்தின் அந்த அதோட ஆடியோ ரிலீஸை கூட தள்ளி வச்சுட்டு, பத்து தலையில் அந்த பத்து தலை படத்தோட படப்பிடிப்பை தள்ளி வச்சுட்டு, எல்லா வேலையும் தள்ளி வச்சுட்டு, கிட்டத்தட்ட ஒரு 12 நாளைக்கு மேலே இன்றைக்கு அமெரிக்காவில் போய் உட்காந்துக்கிட்டு தன் பெத்த தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் அங்கே ஒவ்வொரு நிமிடமும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய என் மகனை பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தோணுது. பல குழந்தைங்க பல அப்பா அம்மாவை நல்ல விதமாக வச்சுக்கிறாங்க, அவங்களாம் நல்லா இருக்கணும். ஏன் அதை நான் இப்போ நினைக்கிறேன்னா, சில பிள்ளைங்க தங்களோட அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த கலிகாலம், இந்த கலிகாலத்திலே தன் பெத்த தந்தைக்காக இந்தளவுக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மகன் சிலம்பரசனை நான் பெற்றெடுத்ததுக்காக என்ன நினைக்கிறேன்னா, இன்ற போதும் பெரிது வைக்கும் அன்னை தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்வாள். இப்படி ஒரு பையனை நான் இந்த ஜென்மத்தில் அடைஞ்சது நான் பெரிய பாக்கியம். இப்படி ஒரு பையனை மகனாக பெற்றதற்காகவும் அவனை ஒரு சிஷியனாக ஒரு உருவாக்கிய குரு என்ற முறையில் நான் பெருமைப்படுகிறேன். என் பையன், என் மனைவி வச்சு சொல்கிறேன், நான் பெற்றெடுத்த மன்மதன் மட்டுமல்ல நல்ல மனமுள்ளவனாக இருக்கின்றானே அது எனக்கு போதும். நான் பெற்றெடுத்த பையன் படத்தில் நடித்த வல்லவன் மட்டுமல்ல வாழ்க்கையிலே இப்படி ஒரு நல்லவனாக இருக்கின்றானே, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ரசிக பெருமக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மகனை ஈன்றெடுத்த நான் பெருமைப்படுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி, எல்லாருக்கும் என்னோடய நன்றியை சொல்லி நான் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய வேறு எந்த இதையும் என்கிட்ட இன்றைக்கி கேட்காதீங்க. கேட்டால் சொல்லக்கூடிய நிலையில் இந்த தடவை இல்லாததுக்கு வருத்தப்படுறேன். ஆனால் உங்களை சந்திவிட்டு விட்டு செல்வது தான் பொருத்தம். அதனால் இனிமேல் நீங்கள் யாரும் செய்யக்கூடாது திருத்தம். நன்றி.